தமிழ்நாடு யூனிவர்சிட்டி ஆஃப் வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ். ஸோ இங்கே 7.5 ரிசர்வேஷன் இருக்கா அப்படிதான், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக 7.5 ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ யாருமே கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்பவே இது பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த 7.5 ரிசர்வேஷன். ஏன்னா அவங்க ப்ரொவைட் பண்ணுற சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 480 சீட், அதுலேயே வந்து கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 185 மேலே தான் வந்து ரேஞ்ச் வந்து செம்ம காம்படிஷன் இருக்கும். 185 கீழே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ உங்களுக்கு கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 160 மேலே இருந்தாலே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பாரையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் இன்ற ஆப்ஷனில் வைங்க நோட்டிஃபிகேஷனை, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ தட் நீங்கள் எந்த வீடியோவுமே மிஸ் பண்ண முடியாது. அண்ட் நீங்கள் இந்த அகாடமிக்கே 2022-2023 கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் ஸ்டெப்பும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ தட் சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற எஃபர்ட்ஸ் உங்களுக்காக தான். ஸோ நீங்கள் தயங்காமல் கீழே டவுட் இருந்தால் என்னோடய வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த 7.5 ரிசர்வேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது உள் ஒதுக்கீடு. ஓகேவா, என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு காலேஜில் ஹண்ட்ரட் சீட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மெட்ராஸ் வெட்டினரி காலேஜில் 120 சீட்ஸ் இருக்குன்னா அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அந்த 120 சீட்ஸ்லேருந்து தனியாக ஒதுக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஜென்ரலாக கேட்டகிரி வைஸ் ஒரு ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிலிருந்து தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் சீட்டை வந்து கழிச்சுப்பாங்க. அதுதான் உள் ஒதுக்கீடு, ஹாரிசாண்டல் ரிசர்வேஷன். ஸோ இதுக்கான கட் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட கட் ஆஃப் வந்து 195லேருந்து 160 வரைக்கும் இருந்தால் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 160 மேலே கூட கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன ஒரே ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங்கில் 185 மேலே வந்து காம்படிஷன் ஜாஸ்தி இருக்கும். 184லாம் கூடவே வந்து கிடைக்கிறது ரொம்ப டஃப். உங்களுக்கு பார்த்திங்கன்னா 160 மேலேயே கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ 480 சீட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஓகேவா தனுவாஸில். இந்த இயர் வந்து சீட்ஸ் அதிகமாகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, கம்மியாகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. லாஸ்ட் இயர் 480 சீட்ஸ் தான் கொடுத்தாங்க. ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன், இந்த 480 சீட்ஸில் உங்களுக்கு 34-36 சீட்ஸ் வந்து 7.5 ரிசர்வேஷனுக்கு வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகேவா, இது ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன், நான் லாஸ்ட் இயர் இதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ 36 சீட்ஸ் வருது அப்படின்னா இந்த 36 சீட்ஸ்க்கு கேட்டகிரி வைஸ் கட் ஆஃப் எவ்வளோ, அதாவது கேட்டகிரி வைஸ் எவ்வளோ சீட்ஸ் ஒதுக்குறாங்கன்னு பாருங்கள். ஓசிக்கு 11 சீட்டும், பிசிக்கு 9 சீட்டும், பிசி முஸ்லீம்ஸ்க்கு 3 சீட்டும், எம்பிசி ஒன் இயருக்கு 2 சீட்டு, எம்பிசி அதர்ஸ்க்கு 1 சீட்டு, எம்பிசி டிஎன்சிக்கு 1 சீட்டு, எஸ்சிக்கு 3 சீட்டு, எஸ்சிஏக்கு 3 சீட்டு, எஸ்டிக்கு சில நேரம் எஸ்டி கேண்டிடேட் இருந்தாங்கன்னா உங்களுக்கு சீட் கொடுப்பாங்க, அப்படி இல்லைனா அது நில்லாக கூட இருக்கலாம், ஜீரோவாக கூட இருக்கும். ஸோ இது வந்து கேட்டகிரி வைஸ் உங்களுக்கான சீட். ஓகேவா, ஒரு 36 சீட் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒதுக்கிடுவாங்க. இது எப்படி எடுப்பாங்கன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ மெட்ராஸ் வெட்டினரி காலேஜில் 120 சீட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 120 சீட்டில் அவங்க கை வைக்க மாட்டாங்க. அந்த 120 சீட்லேருந்து ஒரு 6 சீட் நாங்கள் எடுத்துக்கிறோம், அப்படி ஒரு ஒரு காலேஜ்லேருந்தும் சீட் எடுக்க மாட்டாங்க 7.5 ரிசர்வேஷனுக்கு. இது வந்து உள் ஒதுக்கீடு. என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ கேட்டகிரி வைஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க, இந்த கேட்டகிரிக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் வந்து ஒதுக்குறோம்னு சொல்லிட்டு. இப்போ பிசிக்கு 36 பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டோட்டல் நம்பராக ஒரு 110 சீட் பிசி கேட்டகிரிக்கு இருக்குது அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் கேட்டகிரி 7.5 ரிசர்வேஷன் கவுன்சிலிங் நடக்கும் போது ஒரு 6 கேண்டிடேட் வந்து இந்த பிசிக்கு வந்து ஃபில் ஆகிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஃபில் ஆகிட்டாங்கன்னா என்ன ஆகிடும், இந்த பிசியோட பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 110 சீட்ஸ்லேருந்து உங்களுக்கு இந்த 6 சீட் கழிஞ்சிரும். கழிஞ்சிட்டு உங்களுக்கு எவ்வளோ சீட் வந்து ஜென்ரலுக்கு வரும், 104 சீட் வரும். ஸோ இதுதான் வந்து இந்த ஹாரிசாண்டல் ரிசர்வேஷன் ப்ராசஸ். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி ஆல் இன்ட்ரா ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். மேக் ஷுர் சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வீடியோஸோட அப்டேட் வந்து உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் மூலமா கிடைக்கும். நான் வந்து உங்களுக்கு ஒரு கேரண்டி தருவேன், நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுறதுலேருந்து காலேஜ் போய் சேர்கிற வரைக்கும் அது என்னோடய பொறுப்பு. அண்ட் நம்ம சேனலில் நான் எவ்ரி ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் ஸ்டெப் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.